ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன? ஒன்றும் கிடையாது. என்னென்னா, எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, டூ லைட்டர் நியூக்ளியர் கம்பைன் பண்ணி ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படி ஃபார்ம் பண்ணி நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபினாமன் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அதாவது இது டெஃபினேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த ப்ராசஸ் இன் விச் டூ ஆர் மோர் லைட்டர் நியூக்ளியர் கம்பைன் டு ஃபார்ம் அ ஹெவியர் நியூக்ளியஸ். அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. அடுத்து வந்து மாஸ் டிஃபெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதாவது மாஸ் ஆஃப் டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம்ட் டூரிங் எ நியூக்ளியர் ரியாக்ஷன் ஃபிஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபியூஷனாக இருக்கலாம். இஸ் லெஸ்ஸர் தென் சம் ஆஃப் த மாஸ் ஆஃப் அ டூர் பேரண்ட் நியூக்ளியர். அதாவது மாஸ் எது டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லை, நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்போ அதோட ஃபியூஷனாக இருக்கலாம், இப்போ ஃபியூஷனாக இருக்கலாம், இல்லை ஃபிஷனாக எந்த ப்ராசஸாக இருக்கலாம். அதோட மாஸ் அமௌத் மாஸ் வந்து பேரண்ட் நியூக்ளியோட லெஸ் தானாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த மாஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எதை பொறுத்த அப்படின்னா, மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸை பொறுத்து. ஓகேங்களா? திஸ் மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி அக்கார்டிங் டு த மாஸ் எனர்ஜி ஈக்குவேலன்ஸ் மூலியமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் நம்ம கலவை தெரியும். இ இஸ் கோட் எம்சி ஸ்கொயர்ட். அது வந்து ஸ்கொயர் டூ கிடையாது, டூ ஸ்கொயர்ட். இ இஸ் கோட் எம்சி ஸ்கொயர்ட். ஓகேங்களா? அதுதான் இது வந்து ரிலேஷன் பிட்வீன் மாஸ் அண்ட் எனர்ஜி. அப்புறம் யார் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னா, ஐன்ஸ்டீன். ஓகேங்களா? சிங்கிறது பார்த்தப்பனா வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு வேக்கம். அது பார்த்தப்பனா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா? அது 1008 கிடையாது, 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா? 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஒரு ஹின்ஸ் கொடுத்துருப்பாங்க பாக்ஸில். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நியூக்ளியர் பாம்பு வந்து எங்கே ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா, ஹிரோஷிமில் வேர்ல்டு வார் டூ அப்போ. அது பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லிட்டில் பாய்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்தப்பா கன் டைப் பாம்பாக இருக்கும். அது எதால் மேடாயிருக்கும் அப்படின்னா, யுரேனியம் கோரால் மேடாயிருக்கும். ஓகேங்களா? எங்கே ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா, நாகசாக்கில் ட்ராப் பண்ணாங்க. அப்போ ட்ராப் பண்ணும்போது அது பேர் என்னென்னா, ஃபேட்மேன்னு அதோட நேமு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் டைப் பாம்பு தான். அதே மாதிரி இது வந்து எதுக்கு அப்படின்னா, இது வந்து ப்ளூட்டோனியம் கோராக யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு என்னென்ன கண்டிஷனுங்கிறது பார்க்கலாம். அதாவது கண்டிஷன் நெசசரி ஃபார் நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகேங்களா? ஆக்சுவலாக நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்கும். எவ்வளோ பார்த்தோம்னா, 10⁷ to 10⁹ K வரைக்கும் தான் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹை டெம்பரேச்சர் தான் நடக்கும். ஓகேங்களா? என்ன பண்ணப்போனா, ஹைட்ரஜன் நியூக்ளியர் வந்து க்ளோசஸ்ட் டு ஃபியூஸ் ஈச் அதர். ஓகேங்களா? அது பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இது பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. என்ன பார்த்தா, நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிற பார்த்தப்போனா, காம்பினேஷன் டூ லைட்டர் நியூக்ளியர் தான். அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரெண்டு நைட்டர் நியூக்ளியையும் அதோடய சார்ஜ் வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி அது ரெண்டு நியூக்ளியஸும் க்ளோஸாக வரும்போது என்ன அப்படின்னா, ரிப்பல் ஆயிரும். ஓகேங்களா? அது ரிப்பல்ஸி ஃபோர்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணுங்க. இதை பார்த்தப்போனா, ஓவர் கம் பை த கைனடிக் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியர். அதோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, 10⁷ to 10⁹ K 10⁷ to 10⁹ K இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸ்டெல்லார் எனர்ஜி. த ஸ்டார்ஸ் லைக் அவர் சன் எமிட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஃபார்ம் ஆஃப் லைட் அண்ட் ஹீட். ஓகேங்களா? ஸ்டார் லைக் அவர் சன் எமிட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஃபார்ம் ஆஃப் லைட் அண்ட் ஹீட். ஓகே, அந்த எனர்ஜி பேர் பார்த்தப்பனா ஸ்டெல்லார் எனர்ஜிம்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி ஃபியூஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் சன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ் ரிசல்ட்ஸ் இன் எனர்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் கால் ஸ்டெல்லார் எனர்ஜி. ஓகேங்களா? ஸ்டெல்லார் எனர்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். எங்கன்னா இந்த கோர்ஸ் ஆஃப் சனில் நடக்கும், அண்ட் அதர் ஸ்டார்ஸ் இருக்குல்ல அதே நடக்கும். இது வந்து என்ன, இந்த ரியாக்ஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ரிலீஸ் என்ன ரிசல்ட்ஸ் ஆகும் அப்படின்னா, எனர்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகுங்கிறாங்க. அந்த எனர்ஜி பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டெல்லார் எனர்ஜிங்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு நல்லாவே தெரியும், ஹைட்ரஜன் பாம்பு வந்து அதோடய பிரின்சிபல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் தான்.
அதாவது ஹைட்ரஜன் பாம்பு வந்து எப்படி தான் எப்படி டிசைன் பண்ணிப்பாங்கன்னா இன்பில்ட்டாக என்னது ஆட்டம் பாம்பு இருக்கும். அது மாதிரி கண்டிப்பாக என்ன ஆட்டம் பாம்புனா விச் கிரியேட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்கும். ஹை டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் உண்டாக்கும். எதுக்கு அப்படின்னா ரெக்கெட் ஃபார் ஃபியூஷன் வித் எக்ஸ்போர்ட்ஸ், ஃபியூஷனுக்கு ஆண்டி உருவாக்கி எக்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபியூஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் கோர் நடக்கும் அண்ட் லீட்ஸ் டு என்ன பண்ணால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். என்ன அப்படின்னா நல்லாவே தெரியும் ஃபியூஷன்னா ஃபியூஷன் வந்து ஹைட்ரஜன் கோர் நடக்கும். அதில் என்ன ஆகும் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் இன் அன்கண்ட்ரோல் மேனர் ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி ரிலீஸ் ஹைட்ரஜன் பாம்பு இஸ் மச் ஹையர் தென் த ரிலீஸ் இந்த ஆட்டம் பாம்புக்கு. ஹைட்ரஜன் பாம்பில் ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து ஃபியூஷன் பாம்பில் ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து மச் ஹையராக இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது ஆட்டம் பாம்பு அதாவது ஃபியூஷன் பாம்போட கம்பேர் பண்ணும்போது ஹையராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சன்னு என்ன ஃபியூசஸ் அபவுட் 620 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈச் செகண்ட் அண்ட் ரேடியேட்ஸ் 3.8×10^20 ஜூல் ஆஃப் எனர்ஜி பர் செகண்ட். ஓகேங்களா? வென் திஸ் எனர்ஜி இஸ் ரேடியேட்டட் டுவோர்ட்ஸ் தி எர்த் இட் டிக்ரீசஸ் இட்ஸ் இன்டென்சிட்டி. அது மாதிரி வென் இட் ரீச்சஸ் த எர்த் இட்ஸ் வேல்யூ இஸ் 1.4 kJ பெர் யூனிட் ஏரியா இன் யூனிட் டைம். ஓகேங்களா? அதாவது இதில் என்ன சொன்னாங்கன்னா சன் வந்து 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து ரெடிட் பண்ணுது. அதுலேருந்து நம்ம எனக்கு இது பண்ணால் 3.8×10^26 ஜூல் ஆஃப் எனர்ஜி கிடைக்கிது. ஓகேங்களா? எர்த்துக்கு வரும்போது என்ன அப்படினா அதோடய இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அந்த எர்த்துக்கு ரீச் ஆகும்போது அதோட இன்டென்சிட்டி என்ன இருக்கும் 1.4 kJ இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா அது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ஒன்று கிடையாது. இப்போ இருக்கீங்க அப்பா ஹெவியர் நியூக்ளியஸ் இன்டு ஸ்மாலர் நியூக்ளியஸ்க்கான நியூக்ளியர் ஃபியூஷன், ஹெவியர் நியூக்ளியஸ் இன்டு ஸ்மாலர் நியூக்ளியஸ்க்கான நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிறாங்க. ஓகேங்களா? நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் காம்பினேஷன் ஆஃப் 2 or later நியூக்ளியர் ஃபார்ம் ஹெவியர் நியூக்ளியஸ். ஓகேங்களா? ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷன்ங்கிறது ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் ஹெவி நியூக்ளியஸ் வந்து ஸ்மாலர் நியூக்ளியர் பிரேக்கப் பண்ணால் அது பேர் நியூக்ளியர் ஃபியூஷனு. நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிற பார்த்தப்பனா 2 or more later நியூக்ளியர் டு ஃபார்ம் ஹெவியர் நியூக்ளியஸ் அது பார்த்தா நியூக்ளியர் ஃபியூஷன் வாங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிற பார்த்தோம்னா ரூம் டெம்பரேச்சர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ஃபியூஷனுக்கு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து அதுக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? நியூக்ளியர் ஃபியூஷன் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியஸ் வந்து கிடைக்குது. இதில் பார்த்தோம்னா அல்ஃபா ரேஸ் பாசிட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ்லாம் வந்து எமிட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, அதேமாதிரி ஃபிஷன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லீட்ஸ் டு த ஃபிஷன் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காமா ரேடியேஷன் எமிட் பண்ணும். அதேமாதிரி இது வந்து என்ன பண்ண ட்ரிகர்ஸ் த மியூட்டேஷன் ஹியூமன் ஜீன் அண்ட் காசஸ் த ஜெனட்டிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் டிசீஸ்லாம் இதில் வந்து காஸ் பண்ணும். ஓகேங்களா? இதில் வந்து நியூக்ளியர் ஃபியூஷனில் ஃபியூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி லைட்டு அண்ட் ஹீட் எனர்ஜி மட்டும் தான் எமிட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.